கேப்டன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். மண்ணின் மகிமை நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். நம்ம நிகழ்ச்சியில ஒவ்வொரு நாளுமே வந்து இயற்கையான ஒரு அழகான அமைதியான வாழ்க்கையை நம்ம எப்படி வாழலாம், அதற்கு என்னெல்லாம் செய்யணும், எப்படி பழமைக்கு போகணும் அப்படிங்கறத பத்தி தான் நம்ம அந்த நிகழ்ச்சியில பாத்துட்டு இருக்கோம். அந்த வகையில ஒரு புதிய தகவலோட நம்முடைய காத்திருக்கிறார் இயற்கை ஆர்வலர் ஜெயராம் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். நம்ம நாடு வந்து சுதந்திரம் அடைந்து ஏறத்தால வந்து ஒரு 70 வருஷம் ஆகியும் வந்து ஏன் வந்து அதே மாதிரி நம்ம இருக்கிறோம் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் பத்தி நேற்று நீங்க சொன்னீங்க. இன்னமே வந்து கலவரங்கள், பிரச்சனைகள் எல்லாமே வந்து இன்னும் அதிகமாயிட்டு தான் இருக்குது. இன்னும் வந்து ஒரு அமைதி அப்படிங்கிற விஷயம், ஒரு பழங்காலத்துல இருந்த அந்த ஒரு மன நிம்மதி அப்படிங்கிறதே இல்லாம போயிட்டு இருக்கு. அதுக்கு என்ன சார் காரணம்? இல்ல, நமக்கு உண்மைகளை புரிஞ்சுக்கிற போதுதான் நமக்கு வந்து தெளிவு வரும். இங்கே நம்ம நாட்டில் வந்து அந்த உண்மைகளை தெரிஞ்சுக்கணுங்கிற ஒரு தன்மை வந்து இங்கே யார்கிட்டையும் கிடையாது. இப்போ உண்மைகளை தெரிஞ்சுக்கிறதுன்னு சொன்னால், இப்போ நம்ம ஒரு கட்டடம் கட்டுறோம்னு சொன்னால் கூட அதுக்கு வந்து ஒரு ஃபவுண்டேஷன் இருக்குது. அந்த ஃபவுண்டேஷன் இல்லைன்னு சொன்னால் கட்டடம் நல்லாவே இருக்காது. இப்போ பழமை இல்லாமல் புதுமை கிடையாது. இப்போ பழைய காலத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பெரிய கம்ப்யூட்டர் இருக்கும். அந்த கம்ப்யூட்டரே வந்து என்ன செய்யும், ஒரு பெரிய பாக்ஸ் மாதிரி இருக்குன்னு வைங்க, அது தூக்கிட்டு போகலாம் போக முடியாது. அது வந்து ஒரு 5 டிகிரி அந்த மாதிரி வெப்பநிலையில் தான் அது வேலை செய்யும். ஒரு 20 டிகிரியெல்லாம் வருதுன்னா அது வேலை செய்யாது. அந்த அளவில் தான் அந்த கம்ப்யூட்டர் செஞ்சுருக்காங்க. ஏன்னா அது வந்து அமெரிக்கன் இங்கிலாண்டுக்காக செஞ்சது. ஏன்னா அந்த கம்ப்யூட்டர் செய்யும் போதே அவங்க வந்து இந்த அளவுக்கு கம்ப்யூட்டர் வந்து இந்த உலகம் வந்து ஆட்டி படைக்கும் என்கிறது மாதிரி நினைக்கல. கம்ப்யூட்டர் செஞ்சவங்க கூட வந்து ஏதோ 4-5 கம்ப்யூட்டர் விற்கும், ஏதோ செஞ்சு பார்ப்போங்கிறது மாதிரி தான் செஞ்சுருக்காங்க. அது வந்து இந்தியன் காலநிலைக்கு தேவைப்பட்டு அந்த மாதிரி செய்யும்போது தான், அதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் கம்ப்யூட்டர் பார்த்தீங்கன்னா அது ஏசியில் தான் வேலை செய்யும். ஏசி இல்லைன்னா கம்ப்யூட்டர் வேலை செய்யாது. இப்போ பார்த்தீங்கன்னா அது எங்கேனாலும் வேலை செய்யும், ஆப்பிரிக்கன் காட்டிலையும் இருந்தும் வேலை செய்யும். அந்த அளவுக்கு செய்கிறாங்க. புரியுது? இது வந்து அந்த இது வந்து நமக்கு வந்து ஒரு அதாவது பழமை இல்லாமல் புதுமை இல்லை. அந்த பெரிய கம்ப்யூட்டர் தான் இன்னைக்கு வந்து நம்ம கையில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன சைஸ் கம்ப்யூட்டருக்கு என்னது அஸ்திவாரம். இதே மாதிரி தான் பழமையை தெரிஞ்சாதான் நம்ம வந்து புதுமைக்கு வர முடியும். அதனால தான் நம்ம இந்த இதை சொல்லிட்டு இருக்கிறோம். எதுக்கடா இந்த ராஜ ஆட்சியை சொல்கிறோம், ஏன் வெள்ளைக்காரங்களை இழுக்கிறோம், ஏன் நம்ம நேரடியாகவே நம்ம ஆட்சி முறையில் என்ன செய்யலாம், அரசு என்ன செய்யணும்னு சொல்லலாமே அப்படின்னு கேட்கலாம். ஆனால் அந்த மாதிரி நம்ம சொல்கிறத விட இந்த மாதிரியான ஒரு அடித்தட்டு நமக்கு வந்து சொல்லி கொடுத்துக்கிட்டு இது பண்ணுறது நல்லது. ஆனால் நமக்கு வந்து ஒற்றுமை இல்லாததும் நம்ம விஷயங்களை வந்து புரிஞ்சிக்காததும் தான் நமக்கு வந்து டெவலப்மெண்ட் இல்லாததுக்கு காரணம். ஏன்னா நம்ம வந்து என்றைக்குமே நம்ம வந்து ஒவ்வொரு நாளும் இந்தியா வந்து கீழே தான் போயிட்டுருக்கு, மேலே இன்னும் வரலை. சுதந்திரம் கிடைச்சதுலேருந்து நமக்கு மாற்றங்கள் வந்திருக்கே தவிர வளர்ச்சி இல்லை. இந்த மாற்றங்கள் வந்து வளர்ச்சின்னு நம்ம சொல்கிறோம், பேப்பரில் வந்து விளம்பரம் வருது, இல்லை அரசு வந்து சில இதெல்லாம் வந்து விளம்பரப்படுத்தி அப்படி சொல்லுதே தவிர நம்ம பார்த்துக்கிட்டோம்னு சொன்னால் எந்த விதத்துலையுமே வளர்ச்சி இல்லை. அதில் வந்து நம்ம உண்மைகளை புரிஞ்சுக்கிறோம். ஏன் நமக்கு கலவரங்களும் அந்த உண்மைகளை புரிஞ்சிக்க முடியாத ஒரு தன்மை வருதுன்னு சொன்னால், இந்த 1977 அந்த சரௌண்டிங்கில் அந்த டைமில் இருந்த அரசியல் தலைவர்கள் வந்து சரியாக உண்மையை புரிஞ்சிக்கலாம். ஏன்னா நம்ம எல்லாரையுமே குறை சொல்லணும். இப்போ பிராமணனை வந்து ரொம்ப எதிர்க்கிறாங்க எல்லோரும். ஏன் எதிர்க்கிறாங்கன்னு சொன்னால், இப்போ முதல்ல கூட நம்ம பார்த்தோம், பிராமணன் வந்து ஒரு இடத்துல இருந்து உட்கார்ந்து வேலை செய்கிறவங்க, யோகா செஞ்சுக்கிட்டு கோயிலுக்கு உள்ளாடி வந்து கட்டிடத்துக்கு உள்ளாடி இருந்து வெயில் படாமல் வேலை செய்யக்கூடிய ஒருத்தங்க. இல்லை எல்லாருமே அந்த உண்மைகளை புரிஞ்சிக்கிறது ரொம்ப முக்கியம். இப்போ அந்த உண்மையை புரிஞ்சிக்காததுனால தான் கிட்டத்தட்ட அந்த 1947 அந்த காலகட்டத்தில் வாழ்ந்த அரசியல் தலைவர்களும் உண்மையை புரிஞ்சிக்காமல் எல்லாமே வந்து தப்பு தப்பாக இது பண்ணிட்டாங்க. இப்போ எல்லாருக்குமே ஒரு பிராமணன் அப்படின்னு சொன்னால் அவங்க மேலே ஒரு கடுப்பு இருக்குது, எரிச்சல் இருக்குது. இப்போ ஏன் பிராமணன் அப்படி இது பண்ணணும் அப்படின்னு சொன்னால், இப்போ ராஜா காலத்தில் பிராமணன் வந்து கோயிலுக்குள்ளாடி இருந்து ஒரு இடத்துல உட்கார்ந்து வேலை செய்யக்கூடிய ஒரு வேலையாக இருந்துச்சு. கோயிலுக்குள்ளாடி சமையல், ராஜாவுக்கு தேவையான சமையல் செஞ்சு கொடுக்குறது, அந்த மாதிரி வேலைகள் செஞ்சுட்டு இருந்தாங்க. இப்போ அவங்களுக்கு வந்து உடல் உழைப்பு வந்து ரொம்ப குறைவு, அதனால அவங்களுக்கு உணவு முறைகளும் ரொம்ப குறைவு, மாற்றங்கள் இருக்குது. ஏன்னா அவங்களுடைய உணவு முறையில் வந்து நம்ம வெங்காயம்லாம் சேர்க்க மாட்டாங்க, ஏன்னா ஈஸியாக வந்து அவங்க உணவு வந்து ஜீரணம் ஆகக்கூடிய அளவில் கொடுத்துட்டு இருந்தாங்க. இனி அவங்களுடைய உடையிலிருந்து அவங்களுடைய வெளி உடம்பு, அதாவது முடி வெட்டுறது வரைக்கும், இப்போ வந்து அவங்க வந்து ஒரு முடி இப்படி வெட்டிக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், இந்த முடி வெட்டுறது இந்த வேலை செய்கிறவன், இந்த கோயிலில் வந்து இந்த வேலை செய்யணும், அவனுக்கு வந்து பூணூல் போட்டிருக்காங்க. ஏன்னா பூணூல் வச்செல்லாம் நிறைய பிரச்சனைகள் இருக்குது.
ஏன்னா அதுக்கு உண்மைகளை தெரிஞ்சுக்கணும். ஒரு பூநூலில் வந்து 1, 2 முதல் 12 வரைக்கும் அந்த நூல் இருக்குது. அந்த நூல் வந்து நீங்கள் இன்றைக்கி வந்து ஒரு இன்ஸ்பெக்டருக்கு வந்து ஸ்டார் கொடுக்குறாங்க. இது எத்தனை ஸ்டார் இருக்குது, என்ன ட்ரெஸ் போட்டுக்காங்க, இதை வச்சு அவர் வந்து இன்ஸ்பெக்டரா அல்லது சப் இன்ஸ்பெக்டரா இல்லை போலீஸ்காரரா இல்லை அதுக்கு மேலே ஐஜியா இல்லை எஸ்பியா ஐஜியா இல்லை டிஜி ஏடிஜிபியா டிஜிபியா எங்கிறதெல்லாம் நமக்கு வந்து தெரியுது, வகை தெரியுது. இதே மாதிரி அந்த ராஜாக்களுக்கு வந்து இந்த விஷயங்களை தெரிகிறதுக்கு தான் அந்த பூநூல் போட்டிருப்பாங்க. அதில் வந்து அந்த நூலை வச்சு தான் அவங்க வந்து கண்டுபிடிப்பாங்க. அதே மாதிரி அவங்களுடைய துணி உடுக்கிறது ஒரு சின்ன டவல் தான் கட்டுவாங்க. ஏன் டவல் கட்டணும் அப்படின்னு சொன்னால், ராஜா வரும்போது ஒரு கத்தி ஏதாவது வச்சு மறைச்சி வச்சுட்டு ராஜாவை குத்திட்டான்னா என்ன செய்கிறது? அதனால் அவங்களுக்கு கொடுக்கக்கூடியது சின்ன ஒரு துண்டு தான். இந்த துண்டெல்லாம் கட்டி சாதாரண வேலை செஞ்சுட்டு இருந்தவங்க தான் இந்த பிராமணங்கள். ஆனால் அவங்களுக்கு வந்து பிரெயினுடைய வேலை வந்து அதிகம். ஏன்னா அவங்களுக்கு வந்து முதல்ல நம்ம சொன்னோம் இந்த பீஜ மந்திரங்கள் அப்படின்னு சொல்லி, ஏன்னா தேவையில்லாத நுணுக்கங்கள் அதாவது பாஸ்வேர்டுகள் அவங்களுக்கு நிறைய சொல்லி கொடுத்துருக்காங்க. இதை வந்து அவங்க மறக்கக்கூடாது, ராஜா மறந்தால் கூட இவங்க மறக்கக்கூடாது. அதனால் அவங்களுக்கு வந்து பிரெயினுக்கு வேலை வந்து அதிகம். இந்த வேலையை செஞ்சிட்டு இருந்தவங்க வெள்ளக்காரங்க வந்த உடனே வெள்ளக்காரங்க வந்து அந்த கோயிலை பிடிக்கிறாங்க. அதாவது கோட்டையை பிடிச்சிட்டான்னா நாடு போனது மாதிரி. கோட்டையை பிடிச்ச உடனே அந்த கோட்டைக்குள்ளே யாரா வேலை செய்கிறா, என்ன இது, இந்த வாசலை திறக்கணுன்னா என்ன செய்யணும், அந்த வாசலை திறக்கணுன்னா என்ன செய்யணும், அதுக்கு பாஸ்வேர்டு கொடுக்குறா அப்படின்னு கேட்குறாங்க. எல்லோரும் சொல்லி கொடுக்குறாங்க, இது யாருக்கு தெரியும், பிராமணனுக்கு தான் தெரியும். அப்போ பிராமணனை பிடிக்கிறான் வெள்ளக்காரன். இங்கே ராஜா அரஸ்டில் இருக்கிறான், அடிமையாயிட்டான். அப்போ மற்றவங்களால் என்ன செய்ய முடியும், பிராமணன் என்ன செய்கிறான், எல்லாமே வெள்ளக்காரனுக்கு சொல்லிக் கொடுக்குறான். எல்லா பாஸ்வேர்டும் சொல்லிக் கொடுக்குறான், நுணுக்கங்களும் சொல்லிக் கொடுக்குறான். இன்ன வாசலில் இன்ன இடத்துல தட்டினோன்னா இன்ன வாசல் திறக்கும், எல்லாம் சொல்லிக் கொடுத்து உள்ளே இருக்கிறத அவளும் நம்ம முதலே பார்த்தோம் திருடிட்டு போனான். அப்போ வந்து அவனுக்கு வந்து லாங்குவேஜ் ப்ராப்ளம் இருக்குது. இப்போ வந்து அவன் என்ன செய்கிறான்னா, வெள்ளக்காரன் இந்த பிராமணனுக்கு இங்கிலீஷ் சொல்லிக் கொடுக்குறான். இல்லை, வெள்ளக்காரங்களுக்கு இங்கிலீஷ் இவனுக்கு பக்குன்னு பிடிச்சிக்கிறது. ஏன்னா இவங்க வந்து அறிவில் சிறந்தவங்களாக இருக்கிறாங்க. அல்லாமல் அறிவு கூடினதுன்னெல்லாம் கிடையாது, அவங்களுக்கு வந்து என்னது அந்த கிராஸ்பிங் கெப்பாசிட்டி வந்து அவங்களுக்கு கூட்டி முன்னாடியே ராஜா வச்சுருக்காங்கன்னு அந்த பாஸ்வேர்டு தெரிகிறதுக்காக வேண்டி. இப்படி இருக்கக்கூடிய வெள்ளக்காரங்க பிராமணங்களெல்லாம் பிடிச்சி இங்கிலீஷை சொல்ல கொடுத்து அவங்களெல்லாம் வந்து மாற்றிக்கிறாங்க. நம்ம முதல்ல பார்த்தோம், கெட்டுறோம் உடஞ்சி விழுதுன்னு சொன்னால் எங்கே வேணாலும் யாருனாலும் ஓடிடுவாங்க. அதே மாதிரி இங்கே ராஜா ஆட்சியில் வந்து கோயிலில் இருக்க நிர்வாகங்களை தூக்கி இது கலெக்டர் ஆஃபீஸோ தாலுக்கா ஆஃபீஸெல்லாம் கொண்டு வந்த உடனே அந்த அங்கே இருக்கக்கூடிய பிராமணர்களுக்கு இங்கே வந்து வேலை வாய்ப்பை கொடுத்தான். இது வந்து 1947 முன்னாடியே நடந்துச்சு. அப்போ 1947 சுதந்திரம் கிடச்சி பார்க்கும்போது நம்ம இந்தியா முழுக்க நீங்கள் பெரிய பதவிகளில் இருக்கிற, ஏன்னா ஆட்சி முறை மாறுது பார்த்தீங்களா. அப்போ பெரிய பதவிகள் இருக்க எல்லாரும் யாராக இருக்கிறாங்க, பிராமணராக இருக்கிறாங்க. நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய மக்களுக்கு அது வந்து ஒரு பொறாமையாச்சு. ஆனால் நம்ம நாட்டில் உள்ள மக்களுக்கு யாருக்குமே பொறாமை கிடையாது. அரசியல் லாபங்களுக்காக அறியாமையினால் சிலவங்க வந்து கதை கட்டி விட்டாங்க, இது என்னடா பிராமணன், இவன் இந்த மாதிரி வந்திருக்கான், இவன் யார்டாங்கிறது மாதிரி அவனுக்கு பூநூலை வெட்டுறது, அவனுக்கு குடுமையை வெட்டுறது, அந்த மாதிரி இந்த மாதிரின்னு நிறைய விஷயங்கள் நம்ம நாட்டில் நடந்துச்சு. இன்னும் ஒரு வெள்ளக்காரன் ஒரு பெரிய தப்பு செஞ்ச என்னன்னு சொன்னால், இப்போ நம்ம நாட்டை வந்து ஒரு பெரிய நாடு, நம்ம நாடு வந்து அகண்ட பாரதம் அப்படின்னு சொன்னால் ஆப்கானிஸ்தான் முதல் பர்மா வரைக்கும் உண்டு, காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி ஸ்ரீலங்கா வரைக்கும் சேர்ந்தது தான் அகண்ட பாரதம். இந்த அகண்ட பாரதத்தில் எப்படியெல்லாம் வந்து துண்டு துண்டாக்க முடியுமோ அதையும் அவன் செஞ்சிட்டான். அதனால் காந்தார நாடுங்கிற நாடு தான் இன்றைக்கி ஆப்கானிஸ்தான், பஞ்சாப்ங்கிறது தான் இன்றைக்கி பாகிஸ்தான், இந்த மாதிரி ஆயிடுச்சு. பங்காளம் தான் இன்றைக்கி என்னது பங்களாதேஷ், அன்னைக்கு பர்மா தான் இன்றைக்கி மியான்மர், அன்னைக்கு ஸ்ரீலங்கா, இன்றைக்கி இலங்கை, அந்த மாதிரி எல்லாமே தனித்தனி நாடுகள் ஆயிடுச்சு. இதில் நம்ம வந்து இரும்பு மனிதர் ஒரு வல்லபாய் பட்டேல் இருக்கிறார், அவர் தான் ரொம்ப திறமையாக வந்து அடின்னா அடிக்கிறார், அதான் அவருக்கு பேர் இரும்பு மனிதர்னு ஆயிடுச்சு. அதில் கூட இந்த திருவாங்கூர் அரசு அதாவது கேரளாவில் இருக்கக்கூடிய அரசுகள் வந்து நம்ம இந்திய யூனியனோட சேராமல் இருந்துச்சு. அப்போ அதெல்லாம் வந்து சேர்த்தது வந்து வல்லபாய் பட்டேல் தான், அவருடைய திறமையினால் அதெல்லாம் சேர்த்துச்சு. இந்த மாதிரி வெள்ளக்காரனுடைய சதியினால் சில சில நாடுகளை வந்து தனித்தனியாக பிரிச்சிட்டான். அதே மாதிரி ஒன்று பிரிக்கிறதுக்கு ட்ரை பண்ணது தான் திராவிடன். திராவிடன் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை வந்து கிடையாது மொத்தத்தில், நம்ம இன்றைக்கி சொல்லி 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 திராவிடன்ங்கிறது ஆயிடுச்சு.
இப்போ திராவிடன் ஆரியன் அப்படின்லாம் கிடையாது. இப்போ திராவிடன் ஆரியன் இப்போ ஹிந்தி தமிழ் அப்படின்னு இருந்தால் கூட இப்போ நம்ம வந்து நம்ம அண்ணன் தம்பியை தான் நம்ம அனுபவிக்கணுமே தவிர, நம்ம எங்கேயோ இருக்கிற ஒரு அண்ணன் தம்பியை நம்ம அனுபவிக்கிறதுனால எந்த பலனும் கிடையாது. இப்போ நம்ம எல்லாம் வந்து இங்கிலீஷ் கற்றுக்கிட்டது வந்து ரொம்ப பெருமையாக நினைக்கிறோம், தப்பு இல்லை, எல்லாம் ஏதோ ஒரு லாங்குவேஜ் நம்ம படிக்கிறோம். இப்போ அந்த இங்கிலீஷ் லாங்குவேஜ் கூட ஏன் இஸ்இஸ் இருக்குன்னா, அது வந்து குளிரான நாட்டில் இருக்கக்கூடியது, நம்ம வாத்திறக்க முடியாது, அதனால இஸ்இஸ்ன்னு சொல்கிறோம். இப்போ நம்ம நாட்டில் அப்படி கிடையாது, வாத்திறந்து பேசுவாங்க. இப்போ வந்து நீங்கள் நல்லா பாடுவார் இயேசுதாஸ், பெரிய பாட்டுக்காரர், அவர் வந்து நம்ம மலையாள மொழியில் வந்து கல்வி கற்றுருக்கலாம், அந்த மாதிரி இருந்திருக்காரு. ஆனால் அவருக்கு பாட்டை நீங்கள் கேளுங்க, தமிழ் மலையாளத்தில் அவர் பாடினாருன்னா அவர் எந்த பாட்டுனாலும் சரி தூக்கம் வந்துடும், அப்படி ஒரு அருமையாக இருக்கும். அந்த பாட்டு பாடக்கூடிய ஒரு இயேசுதாஸ் அவரை கூட்டி போய் ஒரு இங்கிலீஷ் பாட்டு பாடவைங்க பார்ப்போம் எப்படி இருக்கும். ஏன்னா இதெல்லாம் வந்து பெருமை கிடையாது, இது அந்த மண்ணினுடைய மகிமை. இயேசுதாஸ் அவர்களுக்கு வந்து அந்த மண் கொடுக்கக்கூடிய மகிமை தான் அது, இதில் வந்து வேறு ஒன்றும் கிடையாது. ஏன்னா விளக்கரங்க வந்து இசிஸ்ன்னு சொல்கிறாங்கன்னு சொல்லி நம்ம இங்கிலீஷை வந்து ரொம்ப மரியாதை கொடுக்குறோம். ஏன் நம்ம ஹிந்தியை நம்ம அன்றைக்கி படிச்சிருந்தோம்னு சொன்னால் நம்ம நாட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு மொழியாக அது வந்து இதாக இருக்கும், எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு மொழியாக இருக்கும். எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு மொழியை வந்து நம்ம பரவலாக எல்லோரும் இது பண்ணும்போது செலவுகள் கூட குறைவாக இருக்கும். அந்த செலவுகளை பற்றி அடுத்த இதில் நம்ம பார்க்கலாம். ஆனால் கூட நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு தவறான எண்ணங்கள் வந்ததுனால நம்ம வந்து 1947 பிறகு நிறைய கலவரங்கள் வந்துச்சு. அதில் வந்து நீங்கள் திராவிடன் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது கேரளாக்காரனை சேர்த்துக்கணும், கன்னடக்காரனை சேர்த்துக்கணும், ஆந்திரக்காரங்களை சேர்த்துக்கணும், இதில் எல்லாம் அவங்கெல்லாம் வந்து இந்த திராவிடம் என்கிற இதுக்குள்ளே அந்த இதுக்கு வரவே இல்லை அவங்க. அதனால் அதை வந்து அதை எடுத்து நடத்தின அரசியல் தலைவர்கள் கூட தமிழ்நாட்டை மட்டும்தான் திராவிடம்ங்கிறது மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. இன்றைக்கி நம்ம வந்து திராவிடம்னு சொல்லியோ இல்லை இங்கிலீஷ் பேசுனதுனாலேயோ நம்ம வந்து வளர்ந்துருக்கோம் அப்படின்னு சொன்னால் எந்த அளவில் நம்ம வளர்ந்துருக்கோங்கிறத நீங்கள் சொல்லுங்கள். வளர்ந்துருக்கோமா? இங்கிலீஷ் பேசுனதுனால நமக்கு நோய் தேர்ந்திருக்கா, இல்லை நம்ம ஹிந்தியை வந்து விட்டதுனால நமக்கு வந்து உலக நாடுகளில் வளர முடிஞ்சிருக்கா? ஹிந்தியை நம்ம விட்டுட்டோம், உலக நாடில் வளர்ந்துட்டோமா? எதுவுமே இல்லை, எல்லாமே தப்பு தப்பாக செய்கிறோம். இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் தான் நம்ம வந்து பிராமணர்களை வந்து எதிர்க்கிறோம். அப்புறம் சுதந்திரம் கிடைக்கிது, எல்லா பதவிகள் பார்த்திங்கன்னா பெரிய பெரிய பதவிகள் எல்லாம் வந்து பிராமணங்கிற இருக்கிறாங்க. இதை வந்து ஒரு போராட்டம் நடக்கிறதுக்கு ஒரு தூண்டுகோலாக சில கட்சி தலைவர்கள் அதை வந்து செஞ்சுருக்காங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இது தவறு அது தவறுங்கிறது மாதிரி வந்துச்சு. உண்மையிலே வந்து பிராமணர்கள் வந்து இதுக்காக வந்து பிளான் பண்ணி செஞ்சது கிடையாது, வெள்ளக்காரங்களுக்கு கூட இருந்த பிராமணர்களுக்கு இங்கிலீஷ் தெரியுங்கிறதுனால வெள்ளக்காரங்க வந்து அந்த வேலையில் அவங்கள அமர்த்தினாங்கங்கிறது தான் உண்மை. இப்படி அவங்க வந்து அந்த வேலையில் செஞ்சுட்டு இருந்தாங்க. இப்போ பார்த்திங்கன்னா அந்த வேலைகளில் இருந்து அவங்களுக்குள்ள வாய்ப்புகள் குறைஞ்சி மற்ற எல்லா ஆட்களும் இந்தியாவில் இப்போ வந்து பெரிய லெவலில் வந்திருக்காங்க. கலெக்டராக எல்லா ஆட்களும் வராங்க, எஸ்பியாக வராங்க, எல்லா ஆட்களுமே இன்றைக்கி எல்லா இதுக்கும் மாறாங்க. ஆனால் நம்ம வந்து நம்ம மண்ணோட மகிமையே புரிஞ்சு நம்ம வந்து ஒரு கலெக்டர் ஆகிறோம். ஏன்னா கலெக்டருங்கிறதும் வந்து ஒரு கலப்பை பிடிக்கணும், அவங்களும் கலப்பை பிடிக்கிறவங்க தான் ஒரு கலெக்டராக வரணும். ஏன்னா அவங்க வந்து ஒரு மேல்தட்டில் இருந்தாங்கன்னு சொன்னால் யாருமே வந்து கலப்பை பிடிக்க மாட்டாங்க. இப்போ நான் வந்து ஒரு விவசாயம் செய்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது பொதுவாக வந்து மக்களுக்கு வந்து பெரிய மரியாதை கிடையாது இல்லையா. இன்றைக்கி நம்ம முதல்வரே என்ன சொல்கிறாங்க, நானும் ஒரு விவசாயிங்கிறது மாதிரி சொல்லி தான் இது பண்ணுறாங்க. அந்த விவசாயத்துக்கு அவர் அப்படி ஒரு முக்கியத்துவம் கொடுக்கும்போது எல்லாருக்குமே என்ன செய்யணும், ஒரு விவசாயம் செய்யணுங்கிற ஒரு இது வருது. இப்போ வந்து கொரோனா வந்து ஒரு சைடில் நமக்கு வந்து விவசாயம் செய்கிற ஒரு ட்ரெண்டை கொண்டு வந்துச்சுனாலும் இப்போ நம்ம வந்து ஒரு பெரிய ஆட்கள் செய்யும்போது அதனுடைய மரியாதைகள் வந்து கூடும். அதில் வந்து அந்த நம்ம சுதந்திரம் கிடைச்சதுலேருந்து வரக்கூடிய அந்த போராட்டங்களுக்கும் சரி, அதிலேருந்து வரக்கூடிய டெவலப்மெண்ட்டுக்கும் சரி, நம்ம வந்து இன்னும் ஒரு அச்சீவ்மெண்ட், நம்ம வந்து ஒரு சாதிக்காததுக்கு காரணங்கள் வந்து நம்ம நாட்டு மேலே நம்ம மண்ணு மேலே நமக்கு வந்து ஒரு மரியாதை, ஒரு அன்பு, ஒரு ஈடுபாடு இல்லாததான் இதுக்கு முழுக்க காரணம். ஓகே, ஒரு இயற்கையான ஒரு முறையில் வந்து எப்படி நீங்கள் வாழணும் அப்படிங்கிற விஷயத்த ரொம்ப அழகாக சொல்லுங்க சார். நன்றி சார். நன்றி. என்ன நேயர்களே, இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறோம். இதே மாதிரி பல புதிய தகவலோடு நாளை உங்களை வந்து சந்திக்கிறோம். அதுவரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேதப்பிரியா செல்வராஜ்.